ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே. திரிசூலம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ மகாலட்சுமி அருள் பெறவும், மகாலட்சுமியினுடைய கடாட்சமும் கருணையும் நம்மேல் விழவும். பின்வரும் ஸ்லோகங்களை காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுகின்ற நேரத்திலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூஜை காலங்களிலும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் பலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன தானிய சம்பத்தும் ராஜ்ய சம்பத்தும் பொன்மணி நவதானியங்கள் சம்பத்தும் உங்களுக்கு அளிக்கும். அந்த மகாலட்சுமியை நினைத்து பின்வரும் ஸ்லோகங்களை துதிப்போமாக. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை துதிக்கும்போது பால் பாயசத்துடன் மகாலட்சுமி அன்னையை அந்தி சாய்கின்ற நேரத்தில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது சகல சௌபாங்கியங்களும் கிட்டும், வறுமை அகன்று செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பூஜை செய்யும் போதும் விநாயகரை தொழுது பின்பு மந்திரங்களை ஜபித்தல் நலம். ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி. ஓம் மகாதேவியே ச வித்மகே விஷ்ணு பத்தின்யே ச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் லக்ஷ்மீ ஸ்ரீ லக்ஷ்மீ கமலதாரிண்யை சிம்மவாகிண்யை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமி நமோ நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் ஜகத் பிரசித்தியை நமோ நமஹ. சௌபாகிய லக்ஷ்மி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சௌ ஜகத் பிரசித்தியை சௌபாகிய லக்ஷ்மியை நமோ நம. ஹேகி ஹேகி சர்வ சௌபாகியம் தேகி மே நமோ நம. பொன்மணி பெருக லக்ஷ்மி மந்திரம். இந்த பொன்னும் ஆபரணங்களும் பெருகுவதற்காக உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற ஆபரணங்களை மகாலட்சுமிக்கு சார்த்திவிட்டு இந்த மந்திரங்களை ஜபிக்கலாம். மகாலட்சுமி விக்கிரகம் இல்லாதவர்கள் திருவுருவ படத்திற்கோ அல்லது காமாட்சி விளக்கிற்கோ அல்லது பஞ்சமுக தீபத்திற்கோ அம்பாளை அலங்காரம் செய்துவிட்டு உங்களிடம் உள்ள ஆபரணங்களை மகாலட்சுமிக்கு சார்த்தினால் மேன்மேலும் ஆபரணங்கள் கூடும். இருக்கும் ஆபரணங்கள் என்றும் நிலைத்து நிற்கும். இந்த பொன்மணி பெருக லக்ஷ்மி மந்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உச்சரிக்கும் பொழுது சகலவிதமான ஆபரணங்களையும் நவரத்னங்களும் நம் இல்லம் தேடி வந்தடையும். ஓம் ஸ்ரீம் வசுதே வசுதாரே வசுகரி தனகரி தான்யகரி ரத்னகரி நமோ நமஹ. ஓம் ஸ்ரீம் வசுதே வசுதாரே வசுகரி தனகரி தான்யகரி ரத்னகரி நமோ நமஹ. ஓம் ஸ்ரீம் வசுதே வசுதாரே வசுகரி தனகரி தான்யகரி ரத்னகரி நமோ நமஹ. ஓம்
ஸ்ரீம் வசுதே வசுதாரே வசுகரி தனகரி தான்யகரி ரத்னகரி நமோ நம. ஓம் ஸ்ரீம் வசுதே வசுதாரே வசுகரி தனகரி தான்யகரி ரத்னகரி நமோ நம. ஓம் ஸ்ரீம் வசுதே வசுதாரே வசுகரி தனகரி தான்யகரி ரத்னகரி நமோ நம. இந்த பொன்மணி பெருகும் லக்ஷ்மி மந்திரத்தை குறைந்தபட்சம் 6 முறையும் அதிகபட்சம் 108 முறையும் 1008 முறை கூட ஜபிக்கலாம். இந்த பூஜை செய்யும் பொழுது குங்குமத்தால் லக்ஷ்மி அம்பாளை அர்ச்சனை செய்யலாம், அல்லது முல்லை, மல்லி, தாமரை, அரளி போன்ற உங்களால் இயன்ற பூக்களை எடுத்துக்கொண்டு அந்த பூக்களாலும் அம்பாளை அர்ச்சிக்கலாம். அதுபோல வெள்ளி நாணயம், தங்க நாணயம் போன்ற அந்த நாணயங்களாலும் அர்ச்சிக்கலாம், அல்லது வெள்ளி தாமரையாலும் தங்க தாமரை பூக்களை வைத்து கொண்டும் அர்ச்சிக்கலாம். உங்களால் முயன்ற இயன்ற வகையிலே அம்பாளை நீங்கள் இந்த அர்ச்சனை செய்து அம்பாளை உபாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருகின்ற காலத்தில் உங்கள் இல்லம் தேடி ஆபரணங்கள் வரும், உங்கள் இல்லம் தேடி சௌபாகிய லக்ஷ்மியும் வருவாள். சர்வ சௌபாகியம் தரும் மந்திரம் ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மி ஹேகி ஹேகி சர்வ சௌபாகியமே தேகி நமோ நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளை நினைத்து வழிபட்டு தியானித்து பால் பாயசம் போன்ற இனிப்பு பலகாரத்தால் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து தூப தீப ஆரத்தியுடன் தட்டிலே தாம்பூலத்துடன் மற்றும் சாம்பிராணி புகை கலந்த அந்த வாசத்துடன் அம்பிகையை பூஜிக்க பூஜிக்க சர்வ விதமான சௌபாகியங்களும் பெண்களையும் எல்லத்தையும் தேடி வரும். ஒவ்வொரு பெண்களும் காலையிலும் மாலையிலும் இந்த பூஜையை செய்ய செய்ய உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய அருளானது நிறைந்து நிற்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோ நமக.